ஓகே இப்போ நம்ம வந்து எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா டீ ஃபேக்டரிக்கு போயிட்டு இருக்கோம். அப்பா சீக்கிரம் வா 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 வா, என்னடா வீடியோ காட்டணும் ஊட்டியில் இருக்கக்கூடிய இந்த டீ ஃபேக்டரி தான் வந்து ஏஷியாஸ் வந்து ஃபஸ்ட்டு சைனாவுக்கு அப்புறமா தொடங்கப்பட்டக்கூடிய ஒரு டீ ஃபேக்டரிங்க. இதுக்கு ஒரு பெரிய கதையாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து திட்டத்தனமாக வந்து சைனாவிலேருந்து லீவ்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து பயிரிட்டு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்லுவாங்க. அந்த கதை எல்லாத்தையுமே வந்து இந்த மியூசியம் மாதிரி வச்சிருப்பாங்க. இந்த மியூசியம்குள்ளே வந்து டீ வந்து நம்ம இந்தியாவுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கதை மாதிரி ஒரு ஃபோட்டோ ஃபோட்டோவாக வச்சிருப்பாங்க. ஒரு ஞானி ஒரு முனிவர் வந்து கண்டுபிடிச்சது தான் டீ. ஒரு இதில் அதெல்லாம் இங்கிலீஷில் இருக்கும், பொறுமையாக படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் பச்சை இலையாக இருக்கக்கூடிய இந்த டீ வந்து இந்த இலையாக இருக்கக்கூடிய இந்த டீ டீ இலை வந்து எப்படி நமக்கு டீ தூளாக கருப்பு கலரில் வருது அப்படிங்கிறத கம்ப்ளீட் ப்ராசஸுமே நம்மளால் பார்க்க முடியும். இப்போ அந்த டீ எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ஒரு இதில் ட்ரே மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அந்த ட்ரே வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த காஞ்சது எல்லாத்தையுமே வந்து ட்ரை ஆனது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து மிஷினுக்குள்ளே போடுது. அந்த மிஷின் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஃப்ளவர் மில்லில் வந்து மொளவா மல்லி அரைக்கிற மாதிரி மருதாணி இலையை பாரு அரான்னு போட்டு அரைச்சோம்னா பச்சை கலரில் பேஸ்ட் மாதிரி ஆகுது இல்லைங்களா. அந்த மாதிரி போட்டு நல்லா அரான்னு அரைச்சிக்கிட்டே இருக்குது. அங்கே ஒரு ட்ரேலேயே ஒருத்தவங்க உட்காந்துருக்குறாங்க. அவங்க வந்து ஒன்று ஒன்றா வந்து லீஃபை ஹேண்ட் பிக் பண்ணால் எடுத்து போடுறாங்க. ஸோ இந்த லீஃப் எல்லாமே அரைப்பட்டு கீழே வந்து இந்த டனல் வழியாக அந்த ட்ரே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த அப்படி சர்க்கிள் மாதிரி இருக்கும். சர்க்கிள் வழியாக வந்து கீழே வந்து ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் அரைபடல் ஆனதுக்கப்புறம் கீழ் ஃப்ளோருக்கு போகுது, கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போகுது. நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும், கீழே வந்து எல்லா ப்ராசஸுமே வந்து நடந்துகிட்டு இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஸோ மருதாணி மாதிரி இருக்கக்கூடிய இந்த வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்படியே இந்த அச்சுலாம் அச்சு இந்த ப்ரிண்டிங் ப்ரெஸில் ஓடுற மாதிரி அப்படியே ஓடி பெல்ட் கன்வேயர் பெல்ட் மூலமாக வந்து ஓடிக்கினே இருக்குங்க. பச்சை கலரில் மருதாணி அரைச்சா எப்படி இருக்கும், பச்சை கலர் பேஸ்ட்டாக இருக்கும் இல்லைங்களா. அதே மாதிரி ஒரு ஒரு கன்வேயராக கன்வெர்ட்டாக போய்கிட்டே இருக்குது. ஃபைனலாக வந்து ஒரு ரோட்டரி ட்ரையர் மூலமாக வந்து இந்த இதை வந்து இதுக்கப்புறம் வந்து அப்படியே ட்ரை ஆகி அந்த டீ இலையானது டீ தூளாக மாறுகிறது. அப்புறம் வந்து இந்த ரோட்டரி ட்ரையர் மூலமாக ரோட்டரி ட்ரையருக்குள்ளே அந்த ரோட் அந்த இது ஒரு இது இருக்குது பார்த்தீங்கன்னா துப்பாக்கி பீரங்கி மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து அதான் ரோட்டரி ட்ரையரு. ரொட்டேட் பண்ணிக்கிட்டே வந்து உள்ளே இருக்கக்கூடிய சாம்பிள்ஸை வந்து ட்ரை பண்ணும், ஈரப்பதத்தை அப்படியே வெளியே எஜெக்ட் பண்ணி கொடுத்துரும். ஃபைனலாக வெளியில் நான் கீழே வர்றப்போ ஒரு மசாலா டீ இல்லைனா வந்து ஏதோ ஒரு டீ அந்த ஒரு தடவை ஒரு ஒரு டீ கொடுப்பாங்க. எங்களுக்கு வந்து இஞ்சி டீ ஏலக்காட்டி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஏலக்காட்டி வந்து நம்ம சாம்பிள் டீ தான். ஆளுக்கு ஒரு டம்ளர் டீ வந்து ஃப்ரீ, நம்ம குடிச்சு பார்த்துக்கலாம். இல்லை ஷாப்புமே இருக்குங்க. நமக்கு வேணும்னா டீ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம விருப்பப்பட்டோம் அப்படின்னா வெளில வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டீ இருக்குது, அதையுமே வாங்கிக்கலாம். வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி வாங்குவோம். டீ ஃபேக்டரிக்கு வெளியே பார்த்தீங்கன்னா வந்து எல்லா டீமே விற்கிறதுக்கான ஷாப்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. இங்கே வந்து இது எல்லாமே ஒரே கடை தான், வேறு வேறு கடை கிடையாது. நம்ம இடத்துல போய் ஒரு சாம்பிள் டீயை பார்த்துட்டு பில்லை போட்டுக்கிட்டு டெலிவரி ஏரியில் போய் காசை கொடுத்து வாங்கிக்கலாம். பிளஸ் அது மட்டும் இல்லாமல் ஹனி டீ ஏகப்பட்ட வெரைட்டிஸ் அப்படி இந்த மாதிரி வெரைட்டிலாம் பார்த்ததே கிடையாது. என்ன டீ இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அண்ணா உள்ளே கொடுத்தாங்களா அந்த டீ? இரநூறு. இதெல்லாம் என்ன டீ வேணும்னு நம்ம கேட்குறோமோ அது வந்து நம்ம கையில் வந்து பார் கோட் மாதிரி இருக்குங்க. அது ஸ்கேன் பண்ணி பில் போட்டு கொடுத்துருவாங்க. பே பண்ணிவிட்டு நம்ம வாங்கிற மாதிரி இருக்கும். மசாலா டீ, இஞ்சி டீ, அந்த டீ, இந்த டீ, ஏகப்பட்ட டீஸாக 120 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ ஒரு அரை கிலோ பேக்கேஜாக வாங்கினோன்னா 200 ரூபா டீ, அதே வந்து கால் கிலோ வாங்கினாலும் 120 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும், 20 ரூபா எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்கும். அது நம்மளோட விருப்பம் தான். கால் கிலோ பேக்கெட் வாங்கினாலும் வாங்கிக்கலாம், அரை கிலோ பேக்கெட் வாங்கினாலும் அதாவது நம்ம கஸ்டமர்ஸ் வந்து அரை கிலோ வாங்குறதுக்கான மைண்ட் செட்டை கொண்டு வரதுக்காக தான் இந்த மாதிரியான ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வச்சிருக்காங்க. நாங்கள் வந்து இந்த பையன் வந்து சொல்ல கேட்காம 120 ரூபாய்க்கு வந்து கால் கிலோ டீ வாங்கிக்கலாம், சரி ஓகே அப்படின்னு சொல்லி டீயை வாங்கி முடிச்சு அதுக்கப்புறம் வேறு நிறைய ப்ராடக்ட்ஸ் இவங்ககிட்ட இருக்குது. சாக்லேட்டுமே இருக்குது, அதுவும் பார்க்கலாம் வாங்க. டீயை வாங்கியாச்சு பார்த்தீங்களா, ஜல்லி ஏ வாங்கியாச்சு. ஊட்டி டீ, இந்த பச்சை கலர் டீ வந்து பார்த்தீங்கன்னா 120 ரூபா கா கிலோ, இது வந்து அரை கிலோ வந்து 220 ரூபா. இது வந்து மசாலா டீங்க, இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ எக்ஸ்பென்சிவ் டீ சாக்லேட்லாம் எப்படி ப்ரீமியமாக இருக்கும் அதே மாதிரி இவங்ககிட்ட ஹேர் ஆயில், ஹேர் கேர், ஸ்கின் கேர் ப்ராடக்ட் எல்லாமே வந்து ப்ரீமியமாக இருக்குங்க, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஏன்னா எந்த ஒரு கெமிக்கலுமே சேர்க்காமல் இயற்கையான மூலிகை வைத்தியத்தில் பண்ணுற மாதிரி அந்த ஆலோவேரா ஃபேஸ் வாஷு, அப்புறம் மஞ்சத்தூளுடைய இது அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட ஐட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 யூனிக்காக இருக்கும். பட் ரொம்ப காஸ்ட்லிங்க. சரி 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 சரி.
இதாங்க ஊட்டியோடைய ஒரிஜினல் சாக்லேட் ஃபேக்ட்ரி. இது வந்து இதுதான் வந்து 100% ஒரிஜினல் பியூர் சாக்லேட் ஃபேக்ட்ரி. இது இல்லாமல் ஊட்டியில் நீங்கள் வேறு வேறு இடத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து சாக்லேட்ஸ் விற்றுக்கிட்டு இருப்பாங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கள்ளக்கொட்டை ப்ளஸ் வந்து ஏகப்பட்ட பருப்புகள் உள்ள சேர்த்து சாக்லேட் கம்மியாக இருக்கும், நமக்கு சாப்பிட சாப்பிட வந்து திகட்டி போயினப்பா என்னால் போதுண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஆனால் இந்த சாக்லேட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், நமக்கு சாப்பிட சாப்பிட திகட்டவே திகட்டாது. டைரி மில்க்கு 5 ஸ்டார் இந்த மாதிரி ப்ரீமியமான சாக்லேட்ஸ் இருக்கலாம், அதுக்கு மேலே ப்ரீமியமாக இருக்கிறதாங்க வந்து இந்த ஊட்டியோடைய ஒரிஜினல் சாக்லேட்டு. இது வந்து ஊட்டி ஃபேக்ட்ரியில் மட்டும்தான் கிடைக்கும். 1/4 கிலோ கிட்ட மிக்ஸ் பண்ணி வாங்கினோம்னா 250 ரூபா கிடைக்கும். ப்ளஸ் வந்து 100 கிராம் 200 கிராம் சொல்லி தனித்தனி வெரைட்டிஸாக இருக்கும். மில்க் சாக்லேட், டார்க் சாக்லேட், டாஃபி, காஃபி, காஃபி ஃப்ளேவரில் இருக்கும். ஏகப்பட்ட இது பேக்கரியில் இருக்கிற மாதிரியான ஷாப்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்குது. அப்படி இங்கே லைவாக பண்ணுறத காட்டுவாங்க. அதே நேரத்தில் நம்ம வேணுனாலும் வாங்கிக்கலாம். வாங்க என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். டேய் எவ்வளோட வாங்குற? 250 ரூபா மிக்ஸி. இந்த ஹார்ட் தானே இல்லை, மேலே இருக்குல்ல எல்லாமே கலந்தது. ஹாட் பாக்ஸ் தான்டா மேலே இருக்குல்ல சார். எல்லா சாக்லேட்லையும் பீஸ் ஒன்று ஒன்று சார் கலந்து 250. மிக்ஸிங் தான் சார் பெஸ்ட். சாக்லேட்டு மிக்ஸ் பண்ணி 250 ரூபாய்க்கு கிட்ட, 1 கிலோ 1 கிராம் 1 ரூபாய்க்கு அப்படிங்கிற சந்திங்கன்னா 250 கிராம் வந்து 250 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அதான் நம்ம வாங்கலைங்க. என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒரு பையன் வாங்கலாம். சரி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க. 250 தான்டா. ஓகே, இப்போ 250 காய்கறி வாங்கிடலாமா? எல்லாம் மிக்ஸிங் சாக்லேட் இருக்கா? மிக்ஸிங் ஒன்று கொடுங்க. 1/2 கிலோ எல்லாம் சேர்ந்து 250. அக்கா 250 ஒன்று. 250. அப்படின்னா 100 கிராம் கிடையாதுல? 100 கிராம். பில்லு கொடுத்து வாங்க வேண்டியதான். இதில் கேட்டு எவ்வளோ என்னப்பா இப்படி அலைய விட்றாங்க? எங்கெங்கே வாங்கணும் சாக்லேட்டை? கீழே போ. கீழேயா? பில் கொடுத்து எங்கே வாங்கணும்? இப்படியே சாக்லேட் ஃபேக்டரி கீழ் பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஜாக்கெட்ஸ் சொட்டர் எல்லாமே வந்து ப்ரீமியமாக கிடைக்கும். எங்கே வந்துருச்சிங்களா? அங்கே போய் வாங்கணுமா? சரி, ரைட்டு. அப்புறம் வந்து இந்த பர்ஸு, வேலெட்டு, அப்புறம் பெல்ட் எல்லாமே வந்து ஜெனியூன் லெதர்லேயுமே வந்து இங்கே இந்த இடத்துல கிடைக்குங்க. நானும் வந்து பர்ஸ் வாங்கியிருக்கேன். எப்படி வாங்கியிருக்கிறேன்னு பாருங்கோ. கண்ணாடி மிக்ஸிங் போலாமா? இதெல்லாம் வந்து ரேட் அதிகமாக இருந்தது. பொட்டானிக்கல் கார்டனில் 200 ரூபாய்க்கு கூட ஹூடிஸ் கிடச்சிது. ஆனால் இங்கே வந்து 500, 700 கிட்ட 1000 கூட ஜாக்கெட்ஸ் இருக்குது. ஆனால் ப்ரீமியமாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். நம்ம வந்து ஒரு பர்ஸ் வாங்கலாம்னு சொல்லி பார்த்தா இது வந்து ஜென்யூன் லெதர் வுட்லேண்ட் ப்ராடக்ட். ஏன்னா நம்ம பர்ஸ் ரொம்ப கண்டமாயிட்டேங்க. சரி, வேறு மாதிரி நம்ம ஷூக்கும் ஜாக்கெட்டோட கலரில் ஒரு பர்ஸ் காட்டுங்க அப்படின்னும் அது கிடைக்கவே இல்லை. 200 ஸ்டார்ட் ஆகுதுங்க இங்கே பர்ஸு. ஆர்டிஃபிஷியல் லெதர் அப்புறம் நேச்சுரல் லெதர்னு இருக்கும். இது வந்து லெதர்லாம் வந்து நம்ம டச் பண்ணி பார்க்கும்போதே வந்து அந்த நேச்சுரல் ஃபீல் வரும். அப்படியே அந்த மாட்டு தோல் மாதிரியே இருக்கும், ப்ரீமியமாக இருக்கும். நீங்கள் டச் பண்ணி பார்த்தாலே அந்த ஃபீல் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டும் உள்ளது. இங்கே இருக்கிறதுலாம் ஒரிஜினல் ஹேண்ட்பேக்காக இருக்கட்டும், பர்ஸு, அந்த லேடிஸ்க்கான பர்ஸு, இது வேலெட்ஸ், எல்லா ஏகப்பட்ட டைப்ஸ் ஆஃப் வேலெட், பெல்ட்டு, ஈவன் இதுவுமே வந்து சில ஜெனியூனான ப்ராடக்ட்ஸாக இருக்கணும். இந்த இதில் இந்த கார்டு ஹோல்டர்லாம் வைப்பாங்க தெரியுங்களா? அந்த கார்டெல்லாம் வைக்கிறதுக்கான இது இதெல்லாமே வந்து ஜெனியூன் ப்ரீமியம் லெதரில் இருந்துச்சு. பர்ஸ்லாம் ஸ்டார்டிங் வந்து 200 இருந்துச்சு. சரி, நமக்கு சில ஸ்பெசிஃபிகேஷன் வேணும், இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபோட்டோ வைக்கிற மாதிரிலாம் வேணும் அப்படின்னா ஒரு 300, 350, 400 வந்து சூப்பராக இருந்துச்சு. நம்ம வந்து 200 பர்ஸ் தான் வாங்கணும். 200 எனக்கு நல்லா ப்ரீமியமாக படித்து ஓகேன்னு வாங்கிக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஜாக்கெட்ஸு, லெதர், இது லெதர் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ப்ரீமியமாக இங்கே இந்த ஃபேக்ட்ரியில் வந்து கிடைக்கும். உங்களுக்கு வேணும் சப்போஸ் 600, 700 வாங்கி ஒரு 1-2 வருஷம் போகிறதுக்கு பதிலாக ஒரே சிங்கிள் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இங்கே வந்து வாங்கினீங்க அப்படின்னா ஒரு வருஷக்கணக்காக வருங்க. ஏன்னா ஒரிஜினல் லெதர், இப்போ நான் போட்டுக்கிற ஜாக்கெட் கூடமே வந்து ஒரிஜினல் ஜெனியூன் லெதர். இது மாதிரியான ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவைலபிளாக இருக்கின்றது என்பதை குறிப்பிடத்தக்கது. ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இதுக்கப்புறம் வீடியோக்களை கண்டிப்பாக பார்த்துக்கொள்ளுங்கள். ப்ளஸ் ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட், ப்ரொமோஷன் வீடியோஸ் பண்ணணும் என்றால் என் ஸ்க்ரீன் தெரியும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க அப்படி வீடியோ கண்டினியூ பண்ணுவோம்.
நான் வந்து கொஞ்சம் ஃபுட்டேஜ் வந்து கட் பண்ணிட்டேங்க. ஏன்னா ரொம்ப நேரமாக நானும் பர்சு அதை எடுங்க இதை எடுங்க அந்த வெரைட்டி எடுங்க இந்த வெரைட்டி எடுங்க அவங்களே கடுப்பாயிட்டாங்க. என்ன தம்பி புடவை எடுக்கிற மாதிரி இப்படி பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னா சரி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து 200 ரூபாயில் வந்து ஒரு பர்ஸ் இந்த ரைட் சைடு இருக்குது பார்த்தீங்களா அதை கன்ஃபார்ம் பண்ணி வாங்கிக்கிட்டேன். அவங்களே வந்துட்டாங்க என்ன தம்பி நீங்கள் இப்படி இது பண்ணுறீங்க அப்படின்னாங்க. சரி ஓகே ஓகேக்கா கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டோம். 200 ரூபீஸுக்கு பர்ஸ் வாங்கிட்டோங்க. நம்ம ஃபைனலைஸ்ட் பண்ண பர்ஸ் வந்து ப்ரீமியம் லெதர் பர்ஸு. அதே மாதிரி பார் கோடை ஸ்கேன் பண்ணி பே பண்ணி பர்ஸை நம்ம கையில் வாங்கியாச்சு. ஏ சூப்பரில் இந்த இந்த வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அதான் வந்து நம்மளுடைய பர்ஸு. 200 ரூபா தாங்க. எவ்வளோக்கா வாங்கினேன் எவ்வளோக்காக நான் சொல்லியே. அக்கா பே பண்ணியாச்சு பில் இந்தாங்க பர்ஸ் கொடுங்க அப்படின்னா அதோ இந்தாங்க பர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கோ. அப்புறம் வீவர்ஸ் என்னடா இவன் 200 ரூபாய்க்கு லெதர் பர்ஸ்லாம் வாங்கலாம்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க. ரியல் ஃபேக்ட் என்னன்னு காட்டுறேன் இங்கே பாருங்கள். நான் பர்ஸை ஒரு வழியாக வாங்கிட்டேன் ஹா ஹா பர்ஸை வாங்கியாச்சு. ஆனால் இதுக்காக பர்ஸ் வாங்கணும் அப்படின்னா என்னோடய உண்மையான பழைய பர்ஸை பாருங்கள். இந்த கண்ட குழந்த கோதலமாக இருக்குது அதனால தான் இந்த பர்ஸ் வாங்கினோமே தவிர வேறு எதுவும் கிடையாது. என்னடா மாளிகை பணக்காரன் ஆகிட்டாலாம் நினச்சிக்காதீங்க சாதா பர்ஸ் தாங்க. ஓகே வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய். டீ தூள் லெதர் பர்சஸ் லெதர் வேலட்ஸ் அப்புறம் வந்து சாக்லேட் இது மட்டும் இல்லாமல் இங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்குன்னே வரலாங்க. ஸோ நம்ம வந்து பஸ் மேலே ஏறிட்டோம் அப்படின்னா பஸ் ரூஃப் டாப்பில் நம்ம ஏறிட்டு நம்ம வந்து லாங் ஷாட்டில் எடுக்கலாம். அது எல்லாருமே கவர் ஆவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரைபாட் ஸ்டாண்டில் எடுத்துக்கிட்டு மேலே ஏறிட்டோம். இங்கே இப்போ அப்படி பின்னாடி நிற்கிறாங்க பார்த்தீங்களா இந்த பசங்களாம் நிற்கிறாங்க பார்த்தீங்களா இப்போ கொஞ்சம் இது நிற்கிறாங்க பாருங்கள். இது அதெல்லாம் பாதாளம் அதாவது இன்னும் ஆகாது ஒரு குழி தான் பள்ளம் தான் அப்படியே மலைச்சரிவு மாதிரி இருக்கும். இதான் வந்து ஓவரால் ஊட்டியோடைய வியூவாக இருக்கும். கொஞ்சம் பின்னாடி போக முடியுமா? கொஞ்சம் பின்னாடி போனீங்க நாளை காலைல நியூஸ் பேப்பர்ல வந்துருவீங்கடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஓகே நானும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிட்டு அப்புறம் கமெண்ட்ஸ் கொடுத்துருங்க. அப்புறம் நம்ம சோஷியல் மீடியா லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் ஃபாலோ கொடுத்துக்கங்கடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். நானும் போயிட்டு வரேன் பாய்.